वेलकम टू द चैनल इन्नैक्कु नम्म पार्क्क पोरदु कनवुक्कुल नुळैंदवळे एपिसोड 54 இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சீன் ஸ்டார்ட் இன் ஆதி பார்க்கும் ரெண்டு பேர் ஷாக்கா ரூம் பார்க்குறாங்க அங்க ஃபர்ஸ்ட் நைட் கல்ல அரேஞ்ச் ஆகியிருக்கு ஆதி கண்ணால வான்னு சொல்ல பாரு எதுவும் பேசாம உள்ள போறா ஆதியும் உள்ள போய் டோர் லாக் பண்றாரு பாரு சைலண்டா இருக்கா ஆதி அவளையே பார்க்குறாரு பாருவும் பார்க்க ஆதி எதுவும் யோசிக்காமல் ஃப்ரெஷ் ஆகிட்டுவா பாரு ஆதியவே பார்க்க ஆதி நான் தான் சொல்கிறேன்ல டார்லிங் போங்க பாரு தலையாட்டிட்டு போகிறா ஆஃப்டர் சம்டைம் பாரு வரா ஆதி ஃப்ரெஷ்ஷாக போக வரா பாரு முன்னாடி ஆதி வரவும் ஆதியை ஹக் பண்ணிக்கிறா ஆதிக்கு புரியுது பாரு டிஸ்டர்பாக இருக்கான்னு ஆதியும் ஹக் பண்ணிட்டு ஃபியூ மினிட்ஸ் சைலண்டாக இருக்காங்க ஆதி டார்லிங் இரு நான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கிட்டு வரேன் பாரு ஆதி ஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றாரு பாரு படுத்திருக்கா ஆதி லைட் ஆஃப் பண்ணிட்டு பாரு முன்னாடி போகிறாரு பாரு கண்ணை க்ளோஸ் பண்ணி படுத்திருக்கா ஆதி ஓய் பாரு ஐஸ் ஓப்பன் பண்ணுறா ஆதி தூங்கலாமா பாரு ஹக் பண்ண கையை விரிக்கிறா ஆதி சிரிச்சிட்டே போய் பாரு பக்கத்தில் படுக்கிறாரு பாரு ஹக் பண்ணிக்கிறா ஆதியும் ஹக் பண்ணிக்கிறாரு ஃபியூ மினிட்ஸ் சைலன்ஸ் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் ஆதி பாரு இப்போ எதுவும் வேண்டாமே கண்ணை பார்க்குறாங்க கியூட் டைலாக் ஆதி பொறுமையாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் நல்லா புரிஞ்சுட்டு அப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் டார்லிங் ஆதி பேசி முடிக்கவும் பாரு ஆதியை டைட்டாக பண்ணிக்கிறா பாரு யூனிவர்ஸ் எனக்கு தெரியும் டார்லிங் நீங்கள் எனக்காக தான் இப்படி சொல்கிறீங்கன்னு பாரு இல்லை ஆதி டே ஒன்றும் இல்லைடா எனக்கும் ஹாப்பி ரொம்ப முக்கியம் சரியா நீ இதை பற்றியே திங்க் பண்ணாத பாரு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் டார்லிங் சாரி ஆதி ஓய் பாரு எனக்கு தெரியும் ஓகே ஆனதும் பண்ணலாம் டார்லிங் ஆதி டபுள் ஓகே டார்லிங் நீ எதுவும் நினைக்காத உன் ஹாப்பி தான் வேணும் இதெல்லாம் இல்லை சரியா நீ நார்மலாக இரு எனக்கு எப்போவும் உன்னை சந்தோஷமாக வச்சுக்கணும் அது போதும் பாரு லவ் யூ ஸோ மச் தங்கம் ஆதி லவ் யூ லாட்ஸ் குட்டி பாரு ஃபோர் ஹெட்ல கிஸ் பண்ணுறாரு பாரு ஸ்மைல் ஆதி ஆமாம் இதெல்லாம் யார் வேலை பாரு நான் ஐஷூட்டை சொன்ன லவ்வை சொல்ல போகிறேன்னு ஸோ அவள் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கணும் ஆதி அவள் மட்டும் பண்ண சான்ஸ் இல்லை அருண் ஷாமுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணும் பாரு இருக்கலாம் டார்லிங் பட் சாரி ஆதி லூஸு அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு பார்த்துக்கலாம் பாரு பாரு ஆதி கணத்தில் கிஸ் பண்ணுறா ஆதி இது கொடுக்க இவ்வளோ பண்ணுற நீ பாரு சரி நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் ஆதி தூங்கலாமா மார்னிங் பேசலாம் பாரு நோ அதை நான் இப்போவே கேட்கணும் ஆதி அப்படி என்னடி கேளு பாரு ஈவினிங் நான் உங்கள்கிட்ட உங்கள் ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு சிங்கிள் லைனில் ஆன்சர் பண்ணிட்டீங்க ஆதி மைன்வைஸ் டார்லிங் எல்லாம் இப்போவே சொல்லிட்டக்கூடாதுல்ல அதுக்கு தான் இப்போவே சமாளிக்கணுமே ஆதி அது என் செல்ல வைஃப் கரெக்டாக இருக்கா ஸோ சிங்கிள் லைனில் முடிச்சிட்டேன் டார்லிங் பாரு ஓ ஆதி என்ன ஓ பாரு ஒன்றும் இல்லை டார்லிங் ஆதி சரி வா தூங்கலாம் டைட்டாக பண்ணிக்கிறாரு பாரு இன்றைக்கி நிம்மதியாக தூங்குவேன் ஆதி நானும் தான் என் லைஃப்பில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தடே இட் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ டார்லிங் யுவர் மை எவ்ரி திங் பாரு ஸ்மைல் ஆஃப்டர் டூ டேஸ் ஆதி ஆஸ் யூஷுவல் ஹாஸ்பிட்டலில் பிஸியாக இருக்கார் ஆதி பாருவால் டைம் ஸ்பெண்ட் முடியல பட் எதுவும் காட்டிக்காமல் இருக்காங்க பாரு கணேஷனுக்கு பர்த்டேன்னு அவங்க வீட்டுக்கு போயிருக்கா ஆதி சடனாக ஒரு சர்ஜரிக்காக மும்பை போக வேண்டியதாக இருக்குது ஆதி பாருகிட்ட பேச ட்ரை பண்ணுறாரு பட் லைன் கிடைக்கல பாரு ஷாப்பிங்கில் இருக்கிறதில் கவனிக்கலை ஆதிக்கு தெரிஞ்சும் எப்படி பார்க்காம சொல்லாமல் போகிறதுன்னு டென்ஷனில் கிளம்புறாரு அப்படியே நைட் ஆகுது பாரு வீட்டுக்கு கிளம்பும்போது தான் ஃபோன் பண்ணி பார்க்குறா அவ்வளோ மிஸ்டு கால்ஸ் மெசேஜ் ஓப்பன் பண்ணுறா ஆதி மெசேஜ் டார்லிங் சாரி நான் உனக்கு ட்ரை பண்ணேன் பட் கனெக்ட் ஆக முடியல நான் ஒரு அர்ஜென்ட் சர்ஜரிக்காக மும்பை கிளம்பிட்டேன் நீ எப்போ மெசேஜ் பார்க்குறியோ அப்போ நான் எங்கே இருப்பேன்னு தெரியல ஃப்ளைட் ஆர் சர்ஜரி சாரிடா நான் சர்ஜரி முடிச்சுட்டு கூப்பிட்றேன் லவ் யூ டார்லிங் ஆதி மெசேஜ் அப்புறம்டா நீ முன்னாடியே மெசேஜ் பார்த்துட்டா நம்ம வீட்டுக்கு போகாத அங்கே தனியாக தான் இருக்கணும் நீ அதை அத்தை கூடவே இரு மிஸ்யூ டார்லிங் நீ மெசேஜ் பார்த்து தான் ஃபீல் பண்ணாத நான் கால் எடுக்கலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணு அலமாட்டும் செஞ்சிடாத ப
ஆறு ரீட் பண்ணது கண் கலங்கி அழுக ஸ்டார்ட் பண்ணுறா. கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணியும் முடியல. பாரு, சாரி டார்லிங், நீங்கள் அழக்கூடாதுன்னு சொன்னீங்க பட் முடியல, எனக்கு உங்களை இப்போவே பார்க்கணும் போல இருக்குது, மிஸ் யூ லாட்ஸ். பாரு உடனே கால் பண்ணுறா பட் ஆதி ஃப்ளைட்டில் இருக்கவும் கால் எடுக்க முடியல. ஆதிக்கு மெசேஜ் பண்ணுறா, மெசேஜ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு அவள் வீட்டுக்குள்ளே போகிறா. சாவி சுந்துக்கு ஷாக்கு. சாவி என்னாச்சம்மோ திரும்ப வந்துட்ட? பாரு, அம்மா அவர் சர்ஜரி விஷயமாக மும்பை போயிருக்காரு சொல்லும்போது அழுக வருது பட் கண்ட்ரோல் பண்ணிக்கிறா. பாரு அதுதான் இங்கேவே இருக்கலாம்னு. சாவி ஏண்டா உனக்கு இப்போ தான் தெரியுமா? பாருமா நான் மார்னிங் சொல்கிறேன், எனக்கு தூக்கம் வருது, கணேஷாவை என் ரூமுக்கு வர சொல்லுங்கள். பாரு குட் நைட் பா. அம்மா சுன் சாவி குட் நைட்டா. பாரு ரூமுக்கு போனது அழுக வருது. பாரு நீங்கள் இல்லாமல் என்னால் எப்படி இருக்க முடியும், எனக்கு இப்போவே உங்களை பார்க்கணும் போல், உங்ககிட்ட பேசணும் போல் இருக்குது. கணேஷா வரான். பாரு அழுகையை ஸ்டாப் பண்ணுறா. கணேஷன் அக்கா நீ என்னை வர சொன்னதா அம்மா சொன்னாங்க, என்னாச்சு? பாரு ஒன்றும் இல்லைடா கணேஷா, இன்றைக்கி நீ என் கூடவே தூங்க, அம்மாட்ட சொல்லிட்டு வா. கணேஷா சரிக்கா. பாரு சாப்பிட்டியா? கணேஷா சாப்பிட்டேங்க்கா. நீ பாரு கணேஷா சாவிட்ட சொல்லிட்டு ரூம்க்கு வரான். கணேஷா அக்கா மாமா. பாரு அவர் மும்பை போயிருக்காருடா அதான். கணேஷா சரிக்கா குட் நைட் சொல்லிவிட்டு அவன் படுத்துட்டான். பாரு ஆதி மெசேஜ் பார்த்துட்டாருன்னு செக் பண்ணிவிட்டு ஃபோனையே பார்த்துட்ருக்கா. ஆதி அங்கே பிஸியாக இருக்கவும் ஃபோன் யூஸ் பண்ணல. ஆனால் அவர் பாரு நினைப்பிலே இருக்காரு, பேச முடியலன்னு. இங்கே ஆதியவே நினச்சிட்ருக்கா. வாய்ஸ் நோட்டில் இருக்க ஆதி வாய்ஸை கேட்டு ஆதியை நினச்சிட்டே தூங்குறா. நெக்ஸ்ட் டே மார்னிங் பாருக்கு ஃபோன் வருது. மலரும்